என்ன நடந்தா என்னங்க, யாரைய கைவிட்டா என்னங்க, இயேசு இருந்தார்ல, என்ன நடந்தாலும் அவளும் உங்களை கைவிடலை, அவர் உங்களை பாதுகாப்புறது மறக்கலைல்ல, உங்க பின்னாடி வர்றது அவர் விடலைல்ல, அப்புறம் ஏங்க ஆராதிக்க மாட்டீங்க? அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என் பச்சத்தில் இருக்கிறாரு, நான் ஃப்ரீயாக ஆராதிப்பேன். யார் உதவிக்கு வந்தாலும் சரி, யார் உதவிக்கு வராமல் இருந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, யார் வரலைனாலும் சரி, அவரை துதிக்கிறத நான் நிப்பாட்ட மாட்டேன், அவர் ஆராதிக்கிறத நான் நிப்பாட்ட மாட்டேன். இத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க, இத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் செத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை புதைக்கிறதுக்கு உங்கள் ஊர்லேருந்து 300-400 பஸ்லாம் பஸ்ஸுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு, ட்ரெயினுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு உங்களை புதைக்கிறதுக்கு சொந்தங்கள்லாம் வரும், அவ்வளோ தூரத்துலேருந்து வருவாங்க. ஆனால் இதுவே நீங்கள் பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து தெருவில் தான் இருப்பாங்க, உங்கள் பக்கத்து கட்டில் தான் இருப்பாங்க, பக்கத்து ஏரியாவில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஏரியாவை தாண்டி வரதை யோசிப்பாங்க, ஏரியாவை தாண்டி வந்து உங்கள் பச்சத்தில் நிற்கிறதுக்கு யோசிப்பாங்க, உங்கள் பிரச்சனைக்கு கை கொடுக்கறதுக்கு உங்கள் தோள் கொடுக்க யோசிப்பாங்க. ஆனால் என் ஆண்டவர் அப்படி இல்லை, எது நடந்தாலும் எது நடக்காட்டியும் யார் வந்தாலும் யார் வராட்டையும் அவர் கிருபை உங்களை விட்டு விலகாது, அவருடைய ஆசீர்வாதம் உங்களை விட்டு விலகாது. அந்த பாடல் சொல்லுது, என்ன நடந்தாலும் நான் எப்படி, நீங்கள் எப்படி ஆண்டவர் தெரியும், நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் நான் இப்படி, நான் நல்லவேன், நான் எதுவுமே செய்யலை, நான் தப்பே செய்யலை. இஃப் யூ ஆர் ரைட், ஸ்டே சைலண்ட். இஃப் யூ ஆர் ராங், அட்மிட் இட். நீங்கள் என்ன, நான் இப்படி, நான் நல்லவேன், அப்படி நான் எதுவுமே செய்யலை, நான் நல்லதான் செஞ்சுருக்கிறேன்னா அமைதியாக இருங்க, இல்லை நான் தப்பு செஞ்சுட்டேன்னா ஒத்துக்கோங்க. கத்தருக்கு நீங்கள் போய் எல்லாத்துக்கிட்டே போய் நான் இப்படி தான், நான் இப்படி தான், நான் இதெல்லாம் செய்யலை, நான் என்ன நம்புங்க, என்ன நம்புங்க, எவனும் நம்ப மாட்டான், யாரும் நிற்க மாட்டாங்க. யாருக்கும் நீங்கள் போட்டு நான் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்ட வேண்டாம். ஆண்டவருக்கு தெரியும், இந்த உலகத்தில் ஆண்டவரோட பெரிய மனுஷன் யாரும் கிடையாது, அவரை விட வல்லவர் யாரும் கிடையாது. அவர் கண் பார்வையில் தாவீதுக்கு சொன்னார், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். யாரும் போய் தாவீதுக்கு போய் நான் நல்லவன் நல்லவன் தாவி சொல்லையே, அவருக்கு தெரியும், உங்களை பார்த்து சொல்கிறேன், அவருக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. ஸோ ஃப்ரீயாக அவரை பார்த்து ஆண்டவர் எது நடந்தாலும் நடக்காட்டி உண்மை நான் தூச்சிக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறவங்க, ஒரு கன்னட பாட்டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க, நீங்கள் கூட சேர்ந்து கற்றுக்கிட்டு பண்ண நல்லதாக இருக்கும். நான் நம்ம எத்தனை பேராக அமைச்சு சொல்கிறீங்க, என்ன நடந்தாலும் சொல்லுங்க, நான் எப்படி இருந்தாலும் உம் அன்பு என்னை என்றும் மாறாது இயேசப்பா, யார் வந்தாலும் யார் போனாலும் கிருபை என்னில் என்றும் கைவிடாது இயேசப்பா, கிருபை நம்புறீங்களா, கைவிடாது இயேசப்பா சொல்லுங்க. என்னை கைவிடாத தேவனே, எல்லா நொடியும் என்னோடு இருப்பீர், உமதெல்லாம் எனதே எனதே சுவே, என்னை தள்ளி விடாத தேவனே, உம்மை பிரிந்து வாழ முடியாதே, எனதெல்லாம் எனதே எனதே சுவே, என்னை கைவிடா, என்னை கைவிடாத எல்லா நொடியும் என்னோடு இருப்பீ, உமதெல்லாம் எனதே எனதே சுவே, என்னை தள்ளி தள்ளிவிட தாங்கிப்பா, உமை பிரிந்து வாழ தெரியாது, உமதெல்லாம் எனதே எனதே சுவே. நல்லா இருக்குல்ல, இத்தனை பேர் ஆமை சொல்றீங்க. முதல் சரணம் சொல்லித்தரேன், என் கஷ்ட காலங்கள் எல்லாம் கஷ்ட காலங்கள் எல்லாம் நீர் என்னை கைவிடவில்லை, மரணத்தின் பாதையிலும் நீர் என்னை மறக்கவில்லை, என்னை மறக்கவில்லை, என் குறைகள் எல்லாம் நீக்கி அனுதினமும் போஷித்தீரே, உம் அன்பின் கிருபையால் நான் இன்றும் வாழ்கிறேன், என் குறைகள் எல்லாம் நீக்கி அனுதினமும் போஷித்த
உம்மன்பின் கிருபையால் நான் இன்னும் வாழ்கிறேன். என்னை கைவிடாத தேவன் உம்மை தெரிந்து எனதெல்லாம் உமதே எனதேசுவே. என்னை கைவிடாத தேவனே கூட இருக்கிறாரே. எனதெல்லாம் உமதே உமதேசுவே. அடுத்து சரணம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்பிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவரே? அந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் மெருகேத்துற மாதிரி கர்த்தர் நான் நம்பி இருக்கிறவர் வசனம் சொல்லுது, நிச்சயமாய் முடி உண்டு நம்பிக்கை. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க நம்புற காரியத்தெல்லாம் கொஞ்சம் மனதில் கொஞ்சம் மைண்ட்ல யோசிச்சு பார்த்து, நான் நம்புறவர் என்னை கைவிட மாட்டா, நான் நம்புற காரியம் இன்னைக்கு இந்த ஆராதனை முடிச்சுட்டு போகும் பொழுது ஏன் ஆண்டவர் செய்வார், மனுஷன் இல்ல என் கர்த்தர் செய்வார் நம்புறவங்க. எந்த நம்பிக்கை என்றும் மீனாய் போவது இல்லை. இதுதான் முக்கியம். எந்த வாழ்க்கையன்றோ இனி இப்படி இருப்பதில்லை, இப்படி இருப்பதில்லை. நான் சிந்தின கண்ணீரை உம் கணக்கில் வைத்தவரே, நான் சிந்தின கண்ணீரை நீர் அற்புதம் செய்வீர் என்று நான் உம்மை நம்பிடுவேன். நீர் அற்புதம் செய்வீர் என்று நான் உம்மை நம்பிடுவேன். சொல்றீங்க கணக்கு, கணக்கில் வைத்தவர் கண்ணீர். சில பேர் பரலோகத்தில் எத்தனை பாட்டில் இருக்குன்னு தெரியாது. உங்க கண்ணீர் என் கண்ணீர் தான். வீட்டில் ஏதாச்சும் புது வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கெல்லாம் நான் சர்ச்சு விசுவாச்சு உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரும்போது ஷோகேஸில் அழகழகான பொருளாக வச்சுருப்பீங்க. அது கேட்டால் அங்கே வாங்கின பிரதர், இது வந்து நான் அந்த ஊருக்கு போகும்போது வாங்கினேன். இது ஏன்னா அது ஒரு ப்ரிஷியஸ், அந்த ஊருக்கு போன ஒரு சொவீனியர், ஒரு ஞாபக அர்த்தம். அதெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம், இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் பார்ப்பேன். வரும்போதெல்லாம் அந்த கேரல் ரவுண்டுக்கெல்லாம் வரும்போது ஒவ்வொரு ஷோகேஸ்லையும் பார்ப்பேன், அவ்வளோ பொருட்கள் அடிக்க வச்சுருப்பாங்க. அப்போ நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன், பரலோகத்தில் என் கண்ணீரை ஆண்டவர் எங்கே வச்சுருப்பார் கணக்கில். பரலோகத்தில் எத்தனை சொட்டு வர, நீங்கள் நான் வரைச்ச கண்ணீர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த சொட்டெல்லாம் எங்கே வச்சுருப்பார் கணக்கில் வச்சுருக்கிறாரு. அப்போ எத்தனை தெரில, டேங்கில் வச்சுருப்பாரா இல்லை பாட்டில் வச்சுருப்பாரான்னு தெரில, ஆனால் ஒன்று தெரியும், கணக்கில் வச்சுருக்கிறாரு. நான் சிந்தின கண்ணீருக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. ஆண்டவர் என் கண்ணீரை நான் சும்மா அழுகலைங்க, ஏதாவது சும்மா என்ன அழுகலை அவர் பாதத்தில். அவருக்கு தெரியும் உன் கண்ணீர் அறிஞ்சிருக்கிறார். அண்ணா இப்போ எங்கெங்கேயோ அழுகிறா, எங்கெங்கேயோ போய் அழுகிறா, யார் இடத்துல அழுத போது ஒன்றுமே கிடைக்கல போய் அழுகிறா, எல்லார் இடத்துலையும் போய் அழுகிறா ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் கத்தர் இடத்துல வந்து அழுதா, கத்தர் சொன்னார் நீ துக்கமுகமாய் நீ இருக்க மாட்டேன், எங்கே அழுதாலும் தீர்ப்பு கிடைக்காது, சும்மா அழுதுட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, நான் ஆண்டவர்கிட்ட அழுதுட்டேன், இனி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், கத்தர் எனக்கு சகலத்தையும் செய்வார் நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்கிறது தெரியுமே இருப்பீங்களா? நம்பிக்கையோடு என்ன நடந்தாலும் சரி, நடக்காட்டியும் சரி, எவன் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, எவன் நிக்கிறானோ சரி நிக்காட்டியும் சரி, எனக்கு உதவி செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி, என்ன கூப்பிடுறாங்களோ கூப்பிடலையோ சரி, நான் கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருப்பேன். அவர் இழுத்து கேட்டுற நான் அந்த நம்பிக்கையோட எழுமுங்க, எழுமுங்க. ஆமா ஆமா, ரெடியா 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 ரெடி, 1 2 3 4. என்ன நடந்தாலும் நான் எப்படி இருந்தாலும் அன்பு என்னில் என்றும் மாறாது இயேசுப்பா. யார் வந்தாலும் யார் போனாலும் உன் கிருபை என்னில் என்றும் மாறாது இயேசுப்பா. என்ன நான் எப்படி இருந்தாலும் உன் அன்பு மாறாது. யார் வரானோ இல்லையோ என்னை கைவிடாத தேவனே, எல்லா நொடியும் என்னோடு இருப்பீ, உமதெல்லாம் எனதே எனதே சுவே. என்னை கைவிடாத தேவனே, உமை பிரிந்து வாழ தெரியாதே, எனதெல்லாம் உமதே எனதே சுவே.
என்னை கைவிடாத தேவனே என்னோடு. தேங்க்யூ தேங்க்யூ. உமை பிரிந்து வாழ எனதெல்லாமே சொன்ன பழமா என் கஷ்ட காலங்கள் எல்லாம் நீ என்னை கைவிடவில்லை. மரணத்தின் பாதையிலும் நீ என்னை மறக்கவில்லை. யோசிங்க நண்பர்கள் மாதிரி கஷ்டத்துல விட்டுட்டு ஓட மாட்டார். என் குறைகள் எல்லாம் நீக்கி அனுதினமும் கோஷித்தீரேன். உம் அன்பின் கிருபையால் நான் இன்றும் வாழ்கிறேன். குறைகள் அனுதினமும் கோஷித்தீரேன். உம் அன்பின் கிருபையால் நான் இன்றும் வாழ்கிறேன். என்னை கைவிடாத எல்லாரோடையும் என்னை கல்லீடாத உமரெல்லாம் எனதேசுவே. என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் நான் எப்படி இருந்தாலும் வாழ்வு என்னில் என்றும் மாறாது. அது போது அது போதும் டாடி. யார் வந்தாலும் யார் போனாலும் கிருபை என்னில் என்றும் கைவிடாது இயேசுப்பா. என்ன 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 நீங்க நினைச்சு நடக்காம இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு நினைச்சு நடக்கட்டும். யார் வந்தாலும் யார் போனாலும் கைவிடாதே நான் எல்லாரோடையும் என்னோடு இருப்பேன். உமரெல்லாம் எனதே எனதே சுவே. என்னை கல்லி விடாத தேவன் உமை பிரிந்து வாழ தெரியாது. உமரெல்லாம் எனதே சொல்லுங்க எல்லாம் உங்களோட நடக்குதாப்பா. என்ன தள்ளி விட்டுறாதீங்கப்பா. அற்புதம் செய்வீர் என்று நான் உம்மை நம்பிடுவேன். என்னை கைவிடாத தேவன் எல்லாரோடையும் என்னோடு இருப்பி உமரெல்லாம் எனதே எனதே சுமே. என்னை தள்ளி விடாத தேவன் உம்மை பிரிந்து வாழ தெரியாது. உமரெல்லாம் எனதே என்னை கை எல்லா நொடியும் உமரெல்லாம் எனவே எனவே சுவே. என்னை கைவிடாத உம்மை பிரிந்து வாழ உமரெல்லாம் எனவே எனவே சுவே. கையா தட்டி சொல்லுவீங்களா? என்ன நடந்தாலும் நான் எப்படி இருந்தாலும் அன்பு என்னில் என்றும் மாறாது இயேசுப்பா.
கைவிடாத தேவனே, என்னை கைவிடாத தேவனே, எல்லாரோடையும் என்னோடு இருப்பேன், உமரில்லா எனவே எனவே சுவே, என்னை தள்ளி விடாத தேவனே, உமை பிரிந்து வாழ தெரியாதே, உமரில்லா எனவே எனவே சுவே, என்னை கைவிடாத விடாத என்னோடு இருக்கிறாம் எனவே சுவே, என்னை கைவிடாத உமை பிரிந்து வாழ முடியாதே, எனவே சுவே, என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் நான் எப்படி இருந்தாலும் உம் அன்பு என்னில் பாராது ஏசப்பா, யார் வந்தால் போயிருப்பாங்கல்ல, அவங்களால நினைச்சு சொல்லு, அப்பா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வைத்திருக்கிறீங்க, என் வாழ்க்கை நீ இந்த மாதிரி இருக்க போறது இல்லப்பா, இனி என் வாழ்க்கையை தேவனை நம்புறன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறப்போகிறேன், காரணம் நல்லா இருக்க போது கத்திர ஆராதிக்க மாட்டேன், எல்லா சூழ்நிலையும் கத்திர ஆராதிப்பேன், வந்தாலும் சரி வராட்டியும் சரி, தந்தாலும் சரி தராட்டியும் சரி, உதவி செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி, அவர் ஆராதிக்க ஆராதிக்க உன் குழப்பம் மாறும், உன் சஞ்சலங்கள் மாறும், உன் வருத்தங்கள் மாறும், கர்த்தருடைய கைவிடவே மாட்டாரம்மா, நடந்தாதான் ஆராதிப்பேன் செஞ்சாதான் ஆராதிப்பேங்கிற அந்த இதுக்குள்ளே வெளியே வாங்க, கர்த்தரை நான் இக்களத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருந்துகிட்டே இருக்கும், அந்த நம்பிக்கையோடையே காத்து உட்காருங்க, கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், ஆமென் ஆமென் ஆமென்.